இன்றையும் அண்ணா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தியுடைய தலைப்பு, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த உலகம் ஒருவேளை உங்களை நேசிக்காமல் இருக்கலாம், அன்பு காட்டாமல் இருக்கலாம். உலகத்தாரனால நான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன், துரோகங்களை அனுபவிச்சிருக்கேன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். என்னை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். ஆம், வாசிக்கலாமே. யோவானின் புஸ்தகம் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் நாமத்தினால் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதற்காக? பிதாவுடைய நாமம் மகிமைப்படும்படியாகவும் நீங்கள் கனி கொடுக்கும்படியாகவும். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், என்ன கர்த்தர் தெரிந்து கொண்டாரா, எதற்காக? தேவஜனமே, கர்த்தர் உங்களோடு ஐக்கியமாய் இருப்பதற்காகவும் உங்கள் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காகவும் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொள்கிறார். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனங்களை தெரிந்து கொள்கிறார். தேவஜனமே, இந்த உலகத்தில் இயேசு மாம்சத்தில் வாழ்ந்த பொழுது யாரெல்லாம் படிக்காமல் இருக்கிறாங்களோ, பாவிகளாக இருந்தார்களோ, வியாதியஸ்தர்களாக இருந்தார்களோ, அவர்களை தேடி சென்று அவர்களுக்கு சுக பலனை கொடுத்து அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். அப்படித்தான் மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவை தேவன் சந்தித்தார். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் ஞானத்தில் சிறந்த சதுசேயர், பரிசேயர், வேதபாரகர்கள் ஞானிகளாக இருந்தார்கள். அவர்களை தேடி இயேசு செல்லவில்லை, படிக்காத மீன் பிடித்து கொண்டிருந்த மீனவர்களை தேடி சென்றார். அப்படி பேதுரு என்ற மனிதனை நோக்கி அவர் போய், பேதுருவே, நீ என்னை பின்பற்றி வருகிறாயா என்று சொன்னபொழுது பேதுரு படகையும் வலையையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி சென்றார். இதை பார்த்த உலகம் என்ன சொல்லியிருக்கும்? மீன் பிடிக்கிற தொழிலை, நல்ல தொழிலை விட்டுவிட்டு இயேசு என்ற ஒரு மனிதனை பின்பற்றி செல்லுகிறானே, இந்த மனிதன் ஒரு பைத்தியமா, அறிவு இல்லையா, பாமர மனிதன் என்பது சரியாக இருக்கிறது என்று சொல்லி உலகத்தார் அந்த மனிதனை ஏளனம் செய்திருக்கலாம். ஆனால் நடந்தது என்ன? இயேசுவை பின்பற்றி சென்ற பேதுருவை தேவன் அவரது பரிசுத்த ஆவியினால் அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். அந்த மனிதனை மகா பெரிய அப்போஸ்தலராக, தீர்க்க தரிசியாக தேவன் பயன்படுத்தினார். அவரது முதலாவது பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இரண்டாவது பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். பேதுருவை கொண்டு, அவருடைய சீசர்கள் படிக்காதவர்கள், அவரை கொண்டு தேவன் செய்த காரியங்களை உலகமே கண்டு வியந்தது. ஆம் தேவஜனமே, அதே தேவன்தான் இன்று உங்களை பார்த்து சொல்கிறார், மகனே, மகளே, நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் ஞானத்தில் குறைவுள்ளவள், நான் பலனில் குறைவு, எனக்கு தாளந்தில்லையே, என்ன இயேசு அழைக்கிறாரா? ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவருடைய கரத்தில் வராத வரைக்கும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய கரத்தில் உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையை உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார். படிக்காத மக்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்த அதே தேவன் மகா பெரிய அப்போஸ்தலர்களாய் மாற்றி, பெரிய தீர்க்கதரிசிகளாய் மாற்றி தேசத்திற்கு ஆசீர்வாதமாக வைத்தவர். ஏன் உங்களை பயன்படுத்த முடியாது? தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதான்னு சீசர்களை பார்த்து இயேசு சங்கலாய்த்து கேட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஏன் ஜெபிக்க முடியல? கர்த்தர்ட்ட உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. வாலிபன் பலவானுடைய கையில் உள்ள அம்பு. வாலிப நாட்களில் உங்களுடைய வாலிபத்தை வீணாக்காதீங்க. உலகத்துடைய பாவத்தில் சென்று, சிற்றின்பங்களில் சென்று வாழ்க்கையை வீணாக்காதீங்க. கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஜெபிங்க, வேதத்தை வாசிங்க. அந்த வேதத்தின் வார்த்தைகள் உங்களை ஞானியாக மாற்றும், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் செல்லுகிற ஆலயத்தில் உண்மையாக இருங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் உண்மையாக இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை முடி ஜெபிக்கலாம். ஹன்மின் பல்லவத்தின் பிதாவே, யாரெல்லாம் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, தகப்பனே, நீங்கள் அவங்கள தெரிந்து கொண்டிருக்கீங்கப்பா. அவங்களோட வாழ்க்கையை மாற்றும்படி,
அவங்களை கொண்டு தேசத்தில் பெரிய காரியங்களை செய்யும்படி அவங்கள தெரிந்து கொண்டிருக்கீங்கப்பா. அந்த அழைப்பை அவர்கள் புரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை சிற்றின்பங்களில் உலக ஆசைகளில் கழித்து போடாதபடி உம்மிடத்தில் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உமக்காக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காய் அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்துங்க. அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, கர்த்தர் அவருடைய கரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்களை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.